ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராதா குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம். இப்போ நாங்கள் கேரளாவில் இருக்கிற வர்க்கலா அப்படிங்கிற ஒரு அழகான பிளேஸில் தான் இருக்கோம். திருச்சியிலேருந்து கேரளா வர்க்கலாவுக்கு எப்படி ரீச் பண்ணோம், அப்புறம் ஃபஸ்ட்டு டே ஜடாயு அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போனோம், அது ரெண்டுமே நான் வந்து வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் வந்து ஒரு 7:30 போல் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியில் வந்தோம். எவ்வளோ பசுமையாக இருக்குது இல்லையா, நாங்கள் தங்கியிருக்கிற ரெசார்ட் தான் இது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து கடல் வந்து ரொம்ப அழகாக அந்த தென்னை மரத்துக்கு நடுவில் சூப்பராக தெரியுது. இந்த சைடில் இருந்து தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் டூர்லாம் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரூமில் வாட்டர் பாட்டில், கிளாஸு, கப் அண்ட் சாசர், அப்புறம் காஃபி பேகு, க்ரீன் டீ பேக் எல்லாமே இருந்தது. க்ரீன் டீ போடலாம் அப்படின்னு கெட்டிலில் தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். ரூமுக்கு வெளியில் இரண்டு சேரும் டீப்பாயும் வந்து போட்டிருக்காங்க. இந்த டீப்பாயோட ஷேப் பாருங்கள், ஃபிஷ் மாதிரியே இருக்குது. எங்கே போனாலும் நமக்கு கண்டிப்பாக வேலை இருக்கும். முதல் நாள் போட்டுட்டு போன ட்ரெஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இப்போ போட வேண்டிய ட்ரெஸ்லாம் எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேஸ்க்கு கிளம்ப போகிறோம், அதுக்கு இந்த பேக் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து ஒய்ப்ஸு, ஷவர் கேப்பு, பசங்களுக்கு மெடிசன், அப்புறம் டிக்கெட்ஸு, பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, ரெயின் கோட்டு, ஏன்னா கேரளாவில் எப்போ வேணாலும் மழை பெய்யலாம், அதனால் இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். ரெண்டு சைடும் ஒவ்வொரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இந்த பேக் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பின்னாடி மாட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் பர்பஸ்ஃபுல்லாக வாங்கினோம். ஹாய், இப்போ பார்த்திங்கன்னா டே டூ. இன்றைக்கி நாங்கள் வந்து மன்ரோ ஐலாண்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். காலையில் வந்து பீச் போகலாம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் தான் போய் சாப்பிடணும். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 10:00 ஆகிடுச்சு. மன்ரோ ஐலாண்ட் போயிட்டு அங்கே அப்படியே நம்ம வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். இங்கேருந்து பாருங்கள் கடலால் எப்படி எவ்வளோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு. நாங்கள் தங்கியிருக்கிற ரெசார்ட் பாருங்கள், பாயிண்ட் பிரேக் சர்ஃப் அண்ட் ஸ்டே இது பேர். பார்க்கவே க்ரீனிஷாக இருக்குது, அதுவும் நமக்கு சீ பக்கத்தில் இருக்குது. ரெசார்ட்லேருந்து ஆட்டோவில் வர்க்கலா சிவகிரி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஆட்டோ சார்ஜ் பார்த்திங்கன்னா 150 கேட்டாங்க. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ரெசார்ட் போனப்பையும் 150 தான் வாங்கினாங்க. ஃபிக்ஸட் ரேட் போல் இருக்குது, கரெக்டாக தான் வாங்குகிறாங்க. மன்ரோ ஐலாண்ட் ரீச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொல்லம் ஜங்ஷன் போகணும். அதுக்கு தான் நாங்கள் புக்கிங் ஆஃபீஸ்க்கு ட்ரெயின் டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம். அடிக்கடி நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது வர்க்கலா சிவகிரியிலேருந்து கொல்லம்க்கு. எங்கள் 4 பேருக்கு 120 ருபீஸ் ஆச்சு. டைம் பார்த்திங்கன்னா 10:15 தான் ஆச்சு. ட்ரெயினுக்கு ஒரு மணி நேரம் டைம் இருந்துச்சு, 11:25 தான் ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இறங்கணுன்னே சாப்பிட்டோம் இல்லையா, அந்த ஹோட்டல்லையே வந்து சாப்பிட்டோம். 2 செட்டு பூரி, 1 செட்டு இட்லி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 200 ஆச்சு. ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு புறா மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படியே உக்காந்தே இருந்துச்சு. அதை வந்து பசங்க வீடியோ எடுக்க சொன்னாங்க, அதனால் எடுத்தேன். இப்போ ட்ரெயின் வந்துடுச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ கொல்லம் ஜங்ஷன் வந்தாச்சு. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ், அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ்லேயே நாங்கள் வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம மன்ரோ ஐலாண்ட் போகிறதுக்கு 2 பஸ் வந்து மாறி தான் போகணும். கொல்லம் ஜங்ஷனுக்கு வெளியில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் பார்த்து வச்சுருந்த பஸ்ஸு கரெக்டாக அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டுக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்ருக்கார் இல்லையா, அந்த அண்ணாட்ட தான் கேட்டோம். அவர் வந்து இன்னொரு ஈஸியான ரூட் சொன்னார், பரணிக்காவு அப்படிங்கிற பஸ்ஸில் வந்து ஏறுங்க, அங்கேருந்து சிட்டுமலைக்கு போயிட்டு சிட்டுமலையிலேருந்து மன்ரோ ஐலாண்ட் போங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பஸ் வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். மலையாளத்தில் தான் பேசினார், ஏதோ எங்களுக்கு புரிஞ்சுது, அவருக்கும் ஏதோ புரிஞ்சுது. அப்புறம் பஸ் வந்தோடனே பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு கண்டக்டர் டிரைவர் கிட்டலாம் சொல்லிட்டார், இவங்களை சிட்டுமலையில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு. 45 to 50 minutes ட்ராவல். அதுக்கப்புறமா நாங்கள் சிட்டுமலையில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் ஏறியிருக்கோம், மன்ரோ தூரத்துக்கு போகிறோம். மன்ரோ தூரத்தில் தான் மன்ரோ ஐலாண்ட் இருக்குது.
போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன் மாதிரியே தான் இருந்துச்சு. பஸ்ஸும் கடமுடா கடமுடான்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்தேன், 45 minutes அடித்து சிட்டுமலைக்கு வரதுக்கு. இப்போ இங்கேருந்து வந்து ஒரு 15 minutes தான் அப்படின்னு சொன்னாங்க. மன்ரோ ஐலாண்டில் போட்டிங் நிறைய பேர் பண்ணுறாங்க. நாங்கள் பாசம் அப்படின்னு ஒரு அண்ணாவோட நம்பர் பார்த்து வச்சுருந்தோம். பக்கத்தில் போனதும் அவருக்கு கால் பண்ணோம். அவர் கண்டக்டர்கிட்ட பேசி இந்த பிளேஸில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. நாங்கள் இறங்கினப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30. பாசிம் அண்ணாவும் வந்துட்டார். அவர் வந்து அவரோட டூ வீலர்லே பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே கூட்டிகிட்டு போனார். அங்கே மீல்ஸ் தான் வாங்கினோம். கேரளா ரைஸோட மோர் குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார், அப்புறம் ஆளுக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை வாங்கினோம். காய் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பீட்ரூட் பொரியல் அதை வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே ஒரு 300 ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ போட்டில் ஏறியாச்சு. இதுக்கு பேர், இந்த ஏரி பேர் என்னென்னா பாசிமன்னா சொன்ன மாதிரி இந்த ஆறு பேர் கல்லடையாறு. அஷ்டமுடி ஏரிக்கும் கல்லடை ஆற்றுக்கும் இடையில இருக்கிறது தான் இந்த மன்ரோ தீவு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த இடம். இந்த வாத்து என்ன, இந்த டக்கெல்லாம் வளர்க்குறாங்களா? வளர்க்குறது ஆ போகாது எங்கேயும், திரும்பி வந்துடும். அது வழி இருக்கு பாத்தியா, எப்படி போறதுக்கு ஒரு அழகு. நீங்க இங்கே தான் இருக்கீங்களாண்ணா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? 13 வயசுல இருந்தா? ஊரு வேற ஊரா? ஓ சரி சரி சரி. இந்த மாதிரி ரிவர்லயா? இங்கே வேற பாப்பு ரெண்டு வாரம் ஆகுமா? பாப்பா இங்க பாரு, கூட ஆளுங்களா இருப்பாங்களா? இங்கே பாருங்க நிறைய போட்லாம் இருக்கு. இப்போ பாரு இந்த மாதிரி பிரிட்ஜ் மாதிரிலாம் வருது. என்ன ஒரு பசுமை! இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமாம்மா. அலையா எல்லாத்துக்கும் பயப்படுவேன், ஆனால் தண்ணியை தொடுறேன், கிண்ணியை தொடுறேன், கடலில் போய் விழுறேன், இப்ப நீச்சல் அடிக்கிறேன் இப்ப. ஆனால் பயந்தாங்குழி பக்கோடா வாய் மட்டும்தான் இருக்குது. எறும்பு, ஐயா எறும்பு, கடல்ல எல்லாம் சுறா இருக்குமே. நீ போய் என்ன பண்ற? ஆனால் என்ன க்ளோஸ்டா இருக்கு? போகிற வழியெல்லாம் அவ்வளோ பசுமையாக இருக்குது. அது மாதிரி இங்கே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நிறைய ரெசார்ட்ஸ் தான். அது மாதிரி இது ஒரு வில்லேஜ், நிறைய ஃபேமிலி வந்து இங்கே இருக்காங்க. இந்த தண்ணியை பாருங்கள், இந்த மரம் செடி கொடி அந்த கலரில் அப்படியே பசுமையாக தெரியுது, பச்சை பசேல்னு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா நீர் காக்கா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து நீர் கோழி அப்படின்னு சொன்னாங்க. போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜ் இருக்குது. இதுதான் இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் வந்து பாதையே.
எல்லாம் நிறைய பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பிரிட்ஜு போல் இருக்குது. இந்த தீவுக்கு ஏன் மன்றோ தீவு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் ரெசிடெண்ட்டாக இருந்தவர் 1800களில் ஜான் மன்றோ அப்படிங்கிறவர், அவரோட நினைவாக இந்த பேர் வந்து வச்சுருக்காங்க. அப்போஸ் தண்ணியில் விழுந்துட்டோம்னா நம்ம மூழ்க மாட்டோம், மெதப்போம். இது போட்டுக்கிட்டோன்னா ஒரு பாக்கெட் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு கோயில் இருக்குது, இது கிருஷ்ணர் கோயில் அப்படின்னு சொன்னார் பாசிமண்ணா. அம்மா தேங்காய் குட்டியா தேங்காய் பாருமா, அது தேங்காயா இருக்கும். தென்னை மரத்துல தான் நம்ம தேங்காய் இருக்கும். இதெல்லாம் மாங்காய் போல, மாங்காயாமா வேற ஏதோ இது மாங்காய் மாதிரியே இருக்கு. ஆனா நிறைய பேர் ஒன் டே ட்ரிப் மாதிரி இங்கே வந்து ஸ்டே பண்ணி போட்டிங் போகிறாங்க. அதுக்காகவே தான் இங்கே வந்து நிறைய ரெசார்ட்ஸ் ஹோம் ஸ்டேஸ்லாம் இருக்கு. இங்கே நிறைய ரெசார்ட்டு ஹோம் ஸ்டேவாக இருக்குமா? ஹோம் ஸ்டே தான் நிறையா. யாரா வளர்க்கறதுக்கு தான் இப்படி வலை போட்டிருக்காங்களா? எது வலை என்ன பண்ணும்? இங்க பாரு, நம்ம கண்ணுக்கு ஒருத்தனால பாத்துட்டோம். இங்க வளர்ப்பாங்களாண்டா ஜீவா, வளர்த்தா அப்புறம் வந்து புடிச்சு எடுத்துட்டு போவாங்களா? ஃபார்மிங் எதுக்கு வலை போட்டிருக்காங்க? ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்றாங்களா? நாங்க போனது ஃப்ரைடே, அதனால அந்த அளவுக்கு ரஷ் இல்லை. அங்கங்க ஒவ்வொருத்தரும் ஆனா பார்த்துட்டே தான் வந்தோம். இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இளையராஜா சாங்கையும் கேட்டுட்டு ரசிச்சுட்டே வந்தது ஒரு நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பாசிமண்ணா கிட்டே வந்து பேசிகிட்டே வந்தோம். அந்த கான்வர்சேஷனே நல்லா இருந்துச்சு. அவங்க மலையாளம் கலந்த தமிழில் வந்து பேசுகிறாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த நீர் கோழி எங்கள் மேலே உக்காந்துருக்கு. இந்த மாதிரி வலை போடலைன்னா அவங்க வளர்க்குற மீன் எல்லாம் அதை சாப்பிட்றோம். அந்த வலை மேலேயே நிறைய உக்காந்துருந்தது நான் பார்த்தேன். இங்கே விற்பாங்களா? நான் நிறைய போட்டிங் போயிருக்கேன், ஊட்டி, கொடைக்கானல், கேரளாவில் கூட ஆலப்பிலெலாம் போயிருக்கேன். இருந்தாலும் இந்த போட்டிங் வந்து நல்ல த்ரில்லிங்காக சூப்பராக இருந்தது. அதுவும் கண்ணு கேட்டின தூரம் எல்லாமே பசுமையாக ரொம்ப அழகாக இருந்தது. வருது வரல, அது அங்கே தான் இருக்கு. அங்கதான்டா இருக்குச்சிவா. அப்ப எது வருது? எதுவுமே வரல. அம்மா வருது வருது இல்லடா யாத்து அவட்ட கேளு. அதெல்லாம் அதெல்லாம் அதே இடத்துல தான்டா இருக்கு. காத்துல உங்களுக்கு அப்படி தெரியுது? அம்மா நானும் பெடல் பண்றேன். பட்டு நல்லாவே இல்ல. இருமா, பெடல் இல்ல. அது அதுதான்
நகரவே இல்லாம அப்படியே இருக்கு. டனல் மாதிரி அதுவா உருவா இருக்கு பாரு. வா இதெல்லாம் நவுறுது. நகரலடா. அது இங்கே தான் இருக்கும். வா இது நவு. நீ ஏ நல்லா பாரு. வா நகரலடா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ட்ரீஸ், நம்ம சதுப்புநில மரங்கள்னு படிச்சிருக்கோம்ல, அதுதான் இங்கே வந்து அப்படியே டனல் மாதிரி உருவாயிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல கொண்டு போய் பாசிமன் நிறுத்தினார். இங்கே வந்து எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுப்பாங்களாம். அதனால ஜிவா பாப்பா மட்டும்தான் கவர் ஆகவே ஆகாது. இது வீடியோ, இரு இரு போட்டோ எடுக்கிறேன். போட்ல 2:30 ஏறினோம். இப்போ டைம் 4:30 ஆயிடுச்சு. நல்லா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம் மன்ரோ ஐலாண்டே. நமக்கும் லைட்டாக பசி வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு டீ அந்த சைடு ரோட் மேலேயே இருந்துச்சு. இந்த சைடும் நிறைய டீ ஷாப்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் அங்கே குடிச்சிட்டு திரும்ப ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நிறைய பேர் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு சன்செட் பார்த்துட்டு தான் போவாங்க. அது மாதிரி அந்த இடத்துல ஒரு மரம், ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கும், அங்கே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ அந்த இடம் ஃபுல்லாக பயங்கர தண்ணி, அந்த மரமே வந்து அந்த இடத்துல இறங்கவே முடியாத அளவுக்கு தண்ணி இருந்தது. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாரு, அதுக்கிட்ட எதுக்குமா இவ்வளோ கஷ்டப்படுற, அதுக்கு தான் சொல்கிறேன் வேணா கையெடு. நமக்கும் இந்த மாதிரி கயாக்கிங் பண்ணணும்னு ஆசை. சும்மா அந்த மாதிரி பண்ணி பார்த்தா நானும் பாப்பாவும் நல்லா இருந்துச்சு பண்றதுக்கு. நாங்கள் சும்மா தான் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் கயாக்கிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா அதுக்குன்னு தனியாக ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் நேரம் நம்மளை கயாக்கிங்கும் பண்ண விடுவாங்க. அதுக்கு பேமெண்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு சூப்பரான அமைதியான பிளேஸ், ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். கண்டிப்பாக கேரளாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக போட்டிங் போங்க. இவ்வளோ நேரம் போட்டிங் போனதுக்கு பாசிமன் வாங்கின அமௌண்ட் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. 1400 தான் கேட்டார். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பாசிமானோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நல்லவர். நீங்கள் மன்ரோ ஐலாண்ட் போனீங்கன்னா கால் பண்ண உடனே உங்களுக்கு வந்துடுவார். நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவார், நல்லா பேசுவார், ரொம்ப நல்ல டைப்பு. இங்கே சன்செட் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னாங்க, ஆனால் அது பார்க்கறதுக்கெலாம் டைம் இல்லை. 5:30 கிளம்பிட்டோம். பாசிமன்னா தான் பஸ் ஏற்றி விட்டார். 5:40 பஸ் வந்துடுச்சு மன்ரோ துருத் பஸ் ஸ்டாப்பில். இங்கேருந்து நாங்கள் குந்தரா ஃபஸ்ட்டு போகிறோம். குந்தராலேருந்து கொல்லம் ஜங்ஷனுக்கு ஒரு பஸ் பிடிச்சிட்டு இப்போ ட்ரெயினில் வந்து போயிட்டுருக்கோம். 8:30 போல் வர்க்கலா சிவகிரி ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் மாமோஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அங்கே பரோட்டா குருமா மாதிரி வாங்கிட்டோம். போகிற வழியில் சிக்கன் தந்தூரி வாங்கிட்டு ரெசார்ட்லேயே போய் டின்னர் முடிச்சிட்டோம். ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான் மன்ரோ ஐலாண்ட் போனது. உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, அப்படியே உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.